இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப் ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மெட்டல் கம்பெனிஸ் எல்லாமே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒருவேளை அந்த இறக்கம் அப்படின்றது வந்து இப்போ தற்காலிகமாக ஒரு தடுப்பு வருமா அப்படின்னு எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா மெட்டல் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றதுனால, ஸோ அதை வந்து நம்ம இமீடியட்டா ஒரு லோக்கல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி மட்டுமே ஒரு டெசிஷன் எடுக்க முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட் தான். அதனாலதான் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஒரு ரெக்கவரி வந்தால் இது என்ன சைக்ளிக்கல் ஸ்டாக் சொல்லுவோம் மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன நடக்குது அப்படின்னா விழுந்துட்டு மெட்டலை பொறுத்த வரைக்கும் ஓவரால் மெட்டல் இஸ் வீக். அதில் இந்துஸ்தான் ஜிங்க் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே தொடர்ந்து ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 800 ரூபா ரேஞ்சில் போயிட்டு தொட்டுட்டு அதன் பிறகு இப்போ 519 ரூபா வரைக்கும் மெல்ல 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 டிப் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த டிப்பு எப்போ முடிவுக்கு வரும் பார்க்கும்போது நம்ம அசஸ் பண்றது முக்கியமான சப்போர்ட் ஏரியா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இட் கேன் கம் க்ளோஸ் டு 468 அப்படின்னு பாக்குறோம். ஸோ இந்த 468ன்றது மிக முக்கியமான ஒரு இடம். ஸோ அந்த இடம் வந்துச்சுன்னா மார்க்கெட்ல ரீபவுண்ட் ஆகும். அதனால இந்த ஒரு சப்போர்ட்டை மைண்ட்ல வச்சுட்டு வேலை பாருங்க. ரெண்டாவது, இது மேல ஏறும்போது செல்லிங் எங்க வரும் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா நம்ம பாக்குறது 603 ரூபா. ஆகே இதை வந்து நீங்க ஒர்க் பண்ணும்போது மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது 468 ரூபா வரும்போது அங்கிருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்புறதுக்கும் மேல 603 ரூபான்ற இடத்துல முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அங்கிருந்து தொட்டு கீழ் நோக்கி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கதா எடுத்துக்கலாம். ஓகே சார், அடுத்து வந்து கிர்லோஸ்கர் பிரதர்ஸ். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டாக் கிர்லோஸ்கர் பிரதர் அப்படி பாக்குறோம். ஸோ நம்ம ஒன்னு ஒன்னா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கிர்லோஸ்கர் பிரதர் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் அப்படின்றத எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோடது வந்து குறிப்பாக டீசல் என்ஜின்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. இப்போ ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸாக இருக்கிற 1.5 மந்த்ஸ்னு சொல்லலாம் ஒரு வீக்னஸ் இதில் வந்துச்சு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மல்டி பேக்கர் மாதிரியான ஒரு ஸ்டாக். மல்டி பேக்கர்னு சொன்னால் ஏறக்குறைய இது வந்து கீழே அதனுடைய பாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பாட்டம் பார்க்கும்போது எங்கேயுமே போகல. ஜனவரி மாதம் இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னாவே இது 850 ரூபா ரேஞ்சில் இருந்தது. அங்கிருந்து அந்த 2024 நமக்கு இன்னும் ஒரு வருஷம் கூட முடியல, 8 மாதம் தான் இருக்குது. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா 800 ரூபாயிலேருந்து 2600 ரூபா வரைக்கும் ஏறின ஒரு ஷேர். அதனால் இது ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங். ஏற்கனவே இந்த ரன்அப் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக நடந்திருக்கிறதுனால ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படின்றது ஒன்றும், இப்போ இமீடியட்டான ஃபியூச்சர் அப்படின்றது கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாமே எதிர்பார்ப்பு நம்பிதான வேகமாக ஏறுது. அதனால இந்த ஸ்டாக் இமீடியட்டான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா இப்போதைக்கு இந்த இறக்கத்திலேயே இப்போ ஒரு சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இது ஒரு முக்கியமான இடம் தான், இதே நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். அதாவது 1854 ரூபா அங்கிருந்து ஒரு இன்னொரு டிப்பு வந்தா நம்ம இப்பவுமே பை பண்ணும்போது buy 1 buy 2 அப்படின்னு நம்ம பிளான் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணும்போது பகுதி பகுதியாக பிரித்து வாங்க வேண்டும் அப்படின்னு நான் தங்க விதிமுறை சொல்லியிருக்கேன். அந்த வகையில் 1865 ரூபா, ஸோ 1854 அடுத்த சப்போர்ட் வந்து 1565, இந்த ரெண்டு இடத்த மைண்டில் வச்சுட்டு வேலை பார்க்கலாம். மேலே இதை எப்போ ஏறினாலுமே செல்லிங் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய செல்லிங் பாயிண்ட் வந்து 2400. இந்த 2400 டச் பண்ணும்போது ஹெவி செல்லிங் வரும். அதனால கீழே வரும்போது அந்த சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணிக்கணும். மேலே வரும்போது அது மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து தாமஸ் குக் சார். ஸோ தாமஸ் குக்கு ஆக்சுவலாக நிறைய தாமஸ் குக் பற்றி செய்திகள் அந்த காலத்துல இருந்து அடிபட்டுக்கிட்டே வந்து அப்புறம் ஓரளவுக்கு அதெல்லாம் அதுலேருந்து விடுபட்டது. பட் இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு செல்லிங் நடந்துட்டு வருது. உச்சம் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே
260 ரூபா அந்த ரேஞ்ச போய் தொட்டுட்டு 200 ரூபா கிட்ட வந்தாச்சு. ஸோ 60 ரூபா ஃபால்ன்றது ரொம்ப அதிகம் தான் இல்லையா, 30% கிட்ட 200 ரூபாயில வாங்கினவங்களுக்கு அப்படின்ற பாயிண்ட் அப்படி சொல்றேன். ஸோ ஒரு 20% கிட்ட அந்த ஒரு ஃபால் நடந்திருக்குது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். இது இனிமேல் எங்கிருந்து ரீபவுண்ட் ஆகலாம் அப்படின்றதா இப்ப நம்ம இனிமேல் பார்க்கணும். இந்த இறக்கம் எங்க தடுத்து நிறுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமான இடமா நம்ம பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 175 ரூபா, இப்ப 201 ரூபாயில இருக்கு. 175ன்றது முக்கியமான ஒரு எல்லை, இது ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட்ல இருந்து அது விலை மேல் நோக்கி திரும்புறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்பவும் கொஞ்சம் திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த ஏற்றம் அப்படின்றது எந்த அளவுக்கு தொடர்ந்து ஏறும் அப்படின்றது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது. ஆனாலும் நான் ரெண்டு பார்ட்டா வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம், ஸோ முதல் சப்போர்ட் ரெண்டாவது சப்போர்ட் அப்படின்றத மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த இடத்த நம்ம உபயோகம் பண்ணிக்கலாம். மேல ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஏறி வரும்போது செல்லிங் ப்ரெஷர் வரக்கூடிய நிறைய இடம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியானா 242 ரூபா. ஆக மேல 242, கீழே 175, இந்த ரெண்டு இடத்த மார்க் பண்ணிட்டு ஒரு இன்வெஸ்டர்ஸ் திட்டமிடலாம். இது வந்து நீங்க கேட்டிருந்த தாமஸ் குக் பொறுத்தவரை. ஓகே, அடுத்து சந்தோஷ் கேட்டிருக்காரு, ஜிக்ரி, GICRE சார், அது பேர் என்ன, ஜிக்ரியா சார், கரெக்ட். சோ அந்த ஷேர் பத்தி சார். ஓகே, கண்டிப்பா பார்க்கலாம். சோ இப்போதைக்கு ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் நிறுவனம் இது. இப்போ இதனுடைய நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏறக்குறைய நம்முடைய மார்க்கெட் அப்படின்றது கொஞ்சம் டிப்பாகி அப்புறம் கொஞ்சம் ரீபவுண்ட் ஆக முயற்சி பண்ணாலும் கூட இந்த GICRE நிறுவனம் வந்து ஏறக்குறைய ஒரு ஸ்டெடியா இருக்கு. அதாவது கொஞ்சம் சாலிடான நிறுவனமாகவே இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முக்கியமா இந்த நிறுவனம் எப்ப டிப் ஆனாலும் இந்த 265 ரூபா ரேஞ்சில இருந்து திரும்ப திரும்ப ரீபவுண்ட் ஆகுது. அப்ப 265 ரூபா, 260 ரூபா இந்த ரேஞ்சுன்றது மிக முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலா பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு சப்போர்ட் லெவல் இருக்கு கீழே டிப் ஆனா வாங்குறதுக்கு. முதல் லெவல் நான் சொல்லிட்டேன், 260 ல இருந்து 65 ஏரியா. இன்னொரு டிப் கிடைச்சது அப்படின்னு சொல்லும் போது, சாரி 365, இப்ப இருக்கிற விலை 399, அது 365, 365. ஸோ 365ல முக்கியமான ஒரு ஏரியா. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டிப்பு வந்தது அப்படின்னா 312. இந்த ரெண்டு சப்போர்ட் ஏரியான்றது இந்த ஸ்டாக்கு மிக முக்கியமான ஒரு இடம். ஸோ இந்த இடத்தை பயன்படுத்தி அவங்க வந்து பிளான் பண்ணலாம். மேலே ஆஸ் ஆஃப் நவ் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது வலிமையாக தான் இருக்கு. செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது 420 ரூபாயில வலிமையான செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. எப்போ 420 வந்தாலும் அங்கே செல்லிங் நடக்குது. அதனால இந்த ரெண்டு சப்போர்ட் ஏரியாவை யூஸ் பண்ணணும். இப்போ ஆகும்போது மேலே வரும்போது கொஞ்சம் புக்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம 439, 440 இந்த ஏரியா, 420 அப்படின்ற ஏரியா முக்கிய தடைநிலையா பார்க்குறோம். ஒருவேளை அந்த 420, 430 தாண்டிடுச்சுன்னா தி ஸ்டாக் வில் பூம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம பார்க்கணும். ஓகே சார், அடுத்து மனோகரன் கேட்டிருக்காரு, விப்ரோ அண்ட் நுவாகோ விஸ்டாஸ் ரெண்டு பத்தி கேட்டிருக்காரு சார். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் விப்ரோ எடுத்துக்கிறேன். விப்ரோ ஆக்சுவலி ஐடி கம்பெனி வந்து எல்லாமே மேல் நோக்கி திரும்பி இருக்கு, வலிமையா இருக்கு, போயிட்டு இருக்கு, முந்தைய உச்சத்துக்கு அருகமாயில் இருக்கு அப்படி பாக்குறோம். பட் விப்ரோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாஃப்ட் பெடல் பண்றதா எடுத்துக்கலாம். விப்ரோ பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்டாக்கை விட கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி வைஸ் இந்த ரிசல்ட் அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். ஆனாலும் இன்னும் ஸ்டெடியா தான் இருக்கு. 519 ரூபாயில இருக்கிற இந்த ஸ்டாக் வந்து எப்பவுமே கீழே விழும்போது எங்க பவுன்ஸ் ஆக தயாரா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 490 ரூபா, 485 ரூபா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இடம். இங்க வந்தாவே பையிங் வந்து நிறைய நடக்குது, அங்கிருந்து ரீபவுண்ட் ஆகுறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்த நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். மேலே ஏறும்போது செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக வரக்கூடிய இடம் அப்படி பார்க்கும்போது நம்ம அது 587 ரூபா, 560 ரூபா. ஸோ இந்த ரேஞ்ச் வரும்போது நல்ல செல்லிங் வரும். அதனால விப்ரோ பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு முக்கியமான லெவல்ஸை மைண்ட்ல வச்சுக்கலாம். நான் பார்க்குறேன் இப்ப இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓரளவுக்கு இது வந்து என்னன்னா மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய கடந்த ஒரு 2 வருஷமா கூட சொல்லலாம், 2 வருஷமா ஒரு குறிப்பிட்ட எல்லை கிடையாது சுத்திட்டு இருக்கு. அப்படின்னா இந்த ஸ்டாக்ல ஒன்னும் பெரிய ஃபேன்சி இல்லைன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இந்த புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இது வந்து ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வந்து ஒரு 15%, 20% பவுன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இறங்கும் போதெல்லாம் ஒரு பவுன்ஸ் நல்லா ஏறுற கம்பெனியில வர்றதை விட இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள சொல்ற கம்பெனி வந்து பொதுவாக நிறைய வாய்ப்புகளை வழங்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில இந்த கம்பெனி பத்தி யாரோ ஏற்கனவே கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் இதை முன்னாடி வந்து மார்க் பண்ணது தொடர்ந்து ஐ திங்க் 2022, 2023 இந்த பீரியட்ல எல்லாம் இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு.
ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி சொன்னது இந்த 333 ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த இடம் முக்கியமான ஒரு இடமா பார்த்துக்கலாம். இப்போ அதை கொஞ்சம் உடச்சு கீழே வந்ததுனால முக்கியமான அடுத்த இடம், முக்கியமான அடுத்த ஆதரவு இல்லை அப்படின்றத நம்ம இங்க எந்த இடத்துல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது லுக்கிங் டு எகைன் 300. ஸோ இந்த 300 சாலிடான ஏரியா. ஸோ எல்லா டிப்பு வந்தாலும் இங்கிருந்து திரும்பி ரொம்ப ஸ்ட்ராங்கா ரிபவுண்ட் ஆகுது பார்க்கணும். 300 ஒரு எல்லை அப்படின்றது வந்து மேபி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்சோ அந்த இடத்துல வரும்போது அவங்க அந்த ஸ்டாக் வச்சிருந்தாங்கன்னா அந்த பையிங் இடமா கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பவுன்ஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மேலே ஏறி வரும்போதெல்லாம் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா 390. இப்போ 300 கீழே 390 மேலே, அப்போ இது ஒரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 90 ரூபா, 90 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 to 390 30%. இப்போ 30% மூவ் அப்படின்றது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த ரெண்டு எல்லைகளை மனசுல வச்சுக்கலாம். ஒருவேளை எக்ஸிட் பாயிண்ட் வந்து கொஞ்சம் முன்னாடியே, அதாவது இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் 390 இருந்தாலும் 374-375 அப்படின்றது மிக முக்கியமான எல்லையா. லாபத்துல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே மைண்ட்ல உள்ள ஒரு அலாம் அடிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து செல்லிங் ப்ரெஷர் வரும்ன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே சார். அடுத்து சேது மாதவன் வந்து ஜிஎம் இன்ஃப்ரா அத பத்தி கேட்டிருக்காரு சார். ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா எடுத்துக்கலாம். ஸோ எப்பவுமே இப்போ இன்ஃப்ரா நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வலிமை காட்டி வருகிறது அப்படின்றதான். எல்லா இன்ஃப்ராவும் ஒரு ஒரு ரவுண்டு மேலே ஏறி இப்போ கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஜிஎம்ஆரும் அந்த மாதிரி தான், ஒரு காலத்துலலாம் 15-20 ரூபாயிலே கடந்த அந்த ஸ்டாக்கு 4 மடங்காக ஏறி இங்கே வந்தாச்சு, 100 ரூபாயெல்லாம் தொட்ட ஒரு கதையை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுவும் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மல்டி பேக்கராக மாறின ஒரு கதை தான். 2023லாம் பார்க்கும்போது 36 ரூபா 40 ரூபாயில் இருந்த பங்கு 96 ரூபா, 3 மடங்காக இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2023-24 2 வருஷம்தான். ஸோ இட்ஸ் ஆல்சோ எ வெரி பிக் மல்டி பேகர் இந்த பாஸ்ட். சரி, இப்போ என்ன நடக்குது இங்க அப்படின்றத பார்க்கலாம். எல்லாருமே இந்த சின்ன சின்ன நகர்வு அப்படின்றத பத்தி கவலைப்படக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதெல்லாம் நாய்ஸஸ்ன்னு சொல்லுவோம் மார்க்கெட்ல, அதை நம்ம ஸ்கிம் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி பார்க்க கத்துக்கணும். 85 ரூபா அப்படின்றது 96 ரூபாயில இருக்கு இல்லையா. ஸோ 85 ரூபா வரும்போது இது முக்கியமான ஒரு லெவலா நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து இங்கிருந்து ரீபவுண்ட் ஆகலாம், முக்கியமான சப்போர்ட் லெவல். ஸோ இந்த 85 இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பெருசா ஒன்றும் இறங்கல, ஹோல்டு 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 அவ்வளவுதான், ஏற்கனவே வச்சிருக்கேமா ஹோல்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இறங்கினாலும் தான் ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆகுது. இப்போ 85 ரூபான்றது ரீபவுண்டிங் பாயிண்டா நம்ம இப்போதைக்கு பார்க்குறோம். மேலே அப்படின்னு பார்க்கும்போது இந்த அடுத்து 1-2-3 வருஷத்துக்கு இந்த ட்ரெண்ட்ன்றது அப் ட்ரெண்ட்ன்றது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு. அடுத்து ராமேஸ்வரன் கேட்டிருக்காரு சார், பால்மல் லாரி அண்ட் வந்து ரைட்ஸ் லிமிடெட் ரெண்டு ஸ்டாக் கேட்டிருக்காரு. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். நான் முதல்ல வந்து பால்மல் லாரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இது எல்லாமே இந்த பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் அப்படின்ற கேட்டகரி கீழே வரதை நம்ம பார்க்குறோம். அதனால எப்பவுமே அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது கொஞ்சம் சப்டியூடாக தான் இருக்கும் பொதுவாக. பட் பால்மல் லாரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு நிறுவனம் இது. அது குறிப்பாக இதனுடைய ஏற்றம்ன்றது வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா 2023 நவம்பரில் பார்த்தீங்கன்னா 145 ரூபாயில் இருந்துச்சு. அப்படியே என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு டபுள் அப்படின்னு ஆக்சுவலி பார்க்குறோம். 2023-24 ஒரு வருஷத்துக்குள்ள 100% ஒரு ஏற்றத்தை கொடுத்த ஒரு நிறுவனம். இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏற்றெல்லாம் முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள சூழக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். ஜாக்கிரதையான கையாளுதல் அப்படின்னா ரெண்டு இடத்துல இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கக்கூடிய இடமா பார்க்குறோம். ஸோ முதல் இடம் இமீடியட்டான ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது வென்எவர் த ஸ்டாக் டிப்ஸ், இது வந்து 250 ஏரியாலேருந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்தால் தட் இஸ் அ பெட்டர் ப்ரைஸ் தேன் த அதர் திங்ஸ், அதாவது 226 ரூபா. ஸோ இந்த 250-226 இந்த ரெண்டு இடமும் வந்து நல்ல ரீபவுண்ட் ஆகக்கூடிய இடம். அதனால மேலேயும் செல்லிங் ப்ரெஷர் இருந்துகிட்டே தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றது எந்த லெவலில் இருக்கு, 305-306 ரூபாயில் இருக்கு. அதனால கீழே அந்த 250 சப்போர்ட்டு 226 சப்போர்ட்ன்ற மாதிரி மேலே ரெசிஸ்டன்ஸு 306 ரூபாயில இருக்கு அப்படின்றத நம்ம ஏத்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுதல் பண்ணணும், இது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்து நீங்க கேட்டிருக்கிற இன்னொரு நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரைட்ஸ். ஓகே, ஸோ
இதனுடைய நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய பாமல் லாரிய ஒத்து இருக்கக்கூடிய ஒரு நிலவரம். பெரிய அளவுல ஏற்றம் இறக்கம் இல்லாமல ஒரு சைட்வே மூவ்மெண்ட்னு சொல்லக்கூடிய வகையில தொடர்ந்து இது நகர்ந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். எல்லா டிப்புமே ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு இடமா தான் இப்ப இருந்துகிட்டு இருக்கு. இதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்றது அந்த கீழே 625 ரூபா, மேல 760 ரூபா. ஸோ இந்த 625-760 இந்த ரேஞ்சையே சரியா பயன்படுத்தினாவே இந்த ஸ்டாக்கை நல்லா கையாள முடியும். அதனால சப்போர்ட்டையும் நோட் பண்ணிக்கணும், 625 ரெசிஸ்டன்ஸ், 760 நோட் பண்ணி இந்த லெவலை சரியா பயன்படுத்தினா வெற்றியாளராக இருக்கலாம். ஓகே சார். அப்புறம் நிறைய வியூவர் வந்து தொடர்ந்து ஒரு 3-4 வியூவர் வந்து டாக்டர் ரெட்டிஸ் பத்தி கேட்டிருக்காங்க, அதனால அந்த ஷேரை பத்தி பர்டிகுலரா சொல்லிடுங்க சார். அந்த ஷேர்ல ஏதாவது நடந்துட்டு இருக்கா? ஓகே, டாக்டர் ரெட்டிஸ் லேபோட நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்சுவலா திஸ் இஸ் அ ப்ளூ சிப் கம்பெனி. ப்ளூ சிப் லாங் டேர்முக்கு வந்து நிறைய என்ன சொல்றது வெல்த் கிரியேட் பண்ண கொடுத்த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமா சொல்றோம் நம்ம, ஒரு நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுத்த கம்பெனி இது டாக்டர் ரெட்டி அப்படின்றது. 2008 இது என்ன விலையில இருந்தா 460 ரூபாயில இந்த ஒரு ஷேரு, வேறு குறைய ஒரு 15-16 வருஷம் கால இடைவெளியில எவ்வளவா இருக்கு? இப்போ வந்து 6000 ரூபா 7000 ரூபா கிட்ட இருக்கு. ஸோ இது வந்து ஒரு வெல்த் கிரியேட்டிங் கம்பெனி. பொறுமையா நிதானமா இந்த நிறுவனம் வந்து வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே ரிவார்டிங்கா தான் இருந்திருக்கு. இப்போ இந்த கம்பெனி பத்தி நம்ம கொஞ்சம் கிட்ட ஏறக்கூடிய இறக்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம பார்த்து யோசிக்க வேணாம். ஆனா இப்ப ஏன் கேக்குறாங்க, ஏன் கேக்குற சார், மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் அது ஏறிக்கிட்டே இருக்கே, இல்ல 400 மேனியும் பொழுது ஒரு வண்ணமும் என்ன பண்ணிட்டு இருக்கு? அந்த ஸ்டாக் ஏறதுனாலதான் தொடர்ந்து நிறைய வியூஸ் போட்டிருக்காங்க டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் அப்படின்ட்டு. ஆமா. ஸோ இப்ப இதுல வந்து நம்ம டெக்னிக்கலா இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன பாக்குறேன். ஸோ இந்த பேட்டர்ன் அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷனை இப்போ கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ கிட்டத்தட்ட இது வந்து அதனுடைய டார்கெட்லாம் அச்சீவ் ஆயிடுச்சு. எல்லாருமே இது ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷன் ஒன்று இருக்கு. இது உடச்ச இடம் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா கிட்ட, டார்கெட் 7000 அப்படின்னு இருந்திருக்கு இதுல. ஸோ இதை 7000 கிட்ட வந்தாச்சு, இப்போ தட் இஸ் ஓவர். அந்த 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 பேட்டர்னுக்கு உண்டான டார்கெட் ஏற்கனவே வந்தாச்சு. மாசத்துக்கு மாசம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு பாக்குறோம். இப்ப இனிமேல் எப்படி கையாளலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு டிப்பு வரட்டும் அப்படின்னு பாக்கலாம். இல்ல சார், திரும்பி கீழே வரவே மாட்டேங்குதுன்னா அவங்க வாங்குறத மூணா பிரிச்சுக்கிட்டு ஒரு ஒரு பகுதியா பிளான் பண்ணணும்னு நான் இப்படி சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து முக்கியமான சப்போர்ட் ஏரியா இப்ப இருக்கிற நிலைமையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 6911 இருக்கு, 6470 அப்படின்ற ஒரு இடம் மிக முக்கியமான இடமா நம்ம பாக்குறோம். இந்த இடம் வந்து முக்கியமான ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா பாக்குறோம். ரெண்டாவது சப்போர்ட் அப்படின்றது இன்னொரு டிப் ஆச்சு அப்படின்னா எங்கிருந்து ரீபவுண்ட் ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6040 அந்த மாதிரி நான் ரெண்டு சாரி யா இப்ப கீழே வந்து 6040 மேல வந்து 6460 அதை நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். மேல நம்ம போட்டுக்கிட்டோம் 6470 முக்கியமான இலைகளா எடுத்துக்கலாம். நீங்க டாக்டர் ரெட்டி கேட்டதுனால திஸ் இஸ் அ வெல்த் கிரியேட்டிங் ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்றோம். தொடர்ந்து இதை நீங்க என்ன பண்ணலாம், வாங்கி வச்சுக்கலாம். தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேது. ஸோ இந்த ஸ்டாக்கையும் வாங்கி வைக்கலான்னு. ஓகே சார், நிறைய பேர் கேள்விகள் போட்டிருக்காங்க, ஆல்மோஸ்ட் டைம் நிறையவே ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இன்னும் தொடர்ந்து போடட்டும், நம்ம வந்து அடுத்த வாரம் அவங்களுக்கான சான்ஸ் கொடுப்போம். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சாரோட எம்எஸ்எம் கிளாஸ் சீக்கிரமே வரப்போகுது. அதனால எம்எஸ்எம் கிளாஸ் அடுத்த வாரம் நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு உங்களோட பேரு ஊரு கிளாஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்றத வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் சண்டே வீடியோல இந்த எம்எஸ்எம் கிளாஸ்ல சார் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு நம்ம வியூவர் ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு, அதை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். நான் ஏன் இந்த கிளாஸை எடுக்கணும், என்ன எனக்கு இதுல வந்து கத்துக்கிறதுக்கு இருக்கு அப்படின்றத அவர் வந்து கொஞ்சம் வயசானவர் தான், ஆனா அவர் அவ்வளோ தெளிவா வந்து நான் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ சண்டே வீடியோ எடுத்து பாருங்க, அந்த ஃபீட்பேக்கை உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க குறிப்பா நம்ம வியூஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா சூப்பரான ஸ்பெஷல் ஆஃபரோட சார் கொடுக்குறாரு. இமிடியேட்டா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல
பார்க்கலாம். இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸ் விட அப்ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கர் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.